உனக்கு பிடிக்கும் தானே இதெல்லாம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடி கோமாளி மாதிரி அரஞ்சனா தெரியுமா அப்புறம் இதெல்லாம் எதுக்கு வாங்கி கொடுத்தா மாமா மாமா நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சட்டை போட்டுக்கலாம்னு சொன்னியே அத்த பொண்ணாச்சுன்னு பாக்குறேன் இல்ல கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோல உரிச்சு அப்பா சாமி நீ செஞ்சாலும் செய்வ இத பாரு கடைசியா சொல்றேன் என் கூட பேசாத என் கிட்ட வராத என்ன மறந்துடு 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 இந்த சௌத்ரி சொல்லு இவ்வளவு நெல்லி நம்ம மீச போச்சு தலைமுடி போச்சு வேட்டி இல்லாம நம்ம கம்பீரமே போச்சு இவ என்னடானா ஏத்துல சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறா இருக்கீங்களா நேர நேரத்துக்கு படிச்சு விட்டாங்களா புனுத்தாயி புனுத்தாயி சாமியார கவனிச்சியா உள்ள என்னடா செத்து போன குப்புசாமி சத்தம்ல கேக்குது சாமி இங்க ஏதாவது சத்தம் வந்ததா என்ன சத்தம் செத்து போனான குப்புசாமி அவன் ஆவி இங்கதான் இருக்கு அவன் பேசுற மாதிரி இல்ல ஆவி பேசுறடா அடியன் தான் பேசுறேன் அப்படிங்களா அவரு குரல் மாதிரியே தான் உங்க குரலும் அண்ணேன்னு சொல்லவும் எல்லாரும் நம்பிட்டாங்க எல்லாரும் நம்பிட்டாங்களா வா நானும் பாக்குறேன் அடிக்கடி எதுக்கு இங்க வந்து அவளை பார்த்து நீ பல்லெளிக்கிற சாமி நான் ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு ஆசை தனி தொட பேச சாமி புருஷன் செத்து போனதும் ஊர் வழக்கப்படி வீடு நிலமும் கொடுத்தாங்க ஒரு சரியான ஆம்பளை துணை இல்லாம அந்த குப்புசாமி கொண்டாட்டி இருக்காரே என்னமா காசை செலவழிக்கிறா தெரியுமா சாமி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் ஆத்துல போடுறதே மடத்தனம் அதுல என்னடா அளந்து போடுறது போடா சுவாமி விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க டேய் அது ஒரு முழு ஆம்பளை பேச வேண்டிய பேச்சுடா நீ உருட்டி வச்ச களிமண் நாட்டிருந்துகிட்டு உனக்கு எதுக்கு இந்த நினைப்பெல்லாம் மரியாதையா போயிரு இல்லன்னா மந்திரம் போட்டே கொண்டுடுவேன் என் டவுன் புள்ள எல்லாரும் என்னைய முட்டாள் முரடன்னு சொல்றாங்களே நான் என்ன முட்டாளா முரடனா அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க யார் சொல்றது உங்க அம்மா சொல்றாங்க உங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க சொல்றாங்க ஏ இந்த ஊரே சொல்லுது நானும் தான் சொல்றேன் நீங்க முட்டாள் ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி இல்ல உங்க முட்டாள்தனத்துல ஒரு குழந்தை தன இருக்கு உங்க முரட்டுத்தனத்துல ஒரு ஆண்மை வீரம் இருக்கு இன்னொரு தடவை சொல்லு உங்க முட்டாள்தனத்துல ஒரு குழந்தை தன இருக்கு உங்க முரட்டுத்தனத்துல ஒரு ஆண்மை வீரம் இருக்கு யார் யாரோ எப்படி எப்படி பேசியிருந்தாலும் இன்னைக்கு நீ பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டவுன் பிள்ள வரட்டுமா போய் படு வலிக்குதா அன்னைக்கு தொட்டப்போ வலிக்கல பேசுறத பார்த்தா நம்ம குப்புசாமி மாதிரி தெரியல ஆமாண்ணே ஆக்கு சொல்லு சுருவரப்பாய் நான் குப்புசாமி இல்ல அவனோட அண்ணன் ஐஸ் வெள்ளிங்க அப்புசாமி ஒய் டே எப்படியும் கட்ட அண்ணே எப்படிடா இவ்வளவு நிலத்துக்கு தாடி வெள்ளையா வளர்ந்துச்சு நம்ம சவரக்கட்ட சுடலமுத்துவ கேட்டா கரெக்டா சொல்லுவான் நான் வேணா போய் கூட்டி வந்துட்டுமா வேணா வேணா நானே சொல்றேன் அது வந்து இது வந்து தானா வளர்ந்தது என்ன விஷயமா வந்திருக்கேன்னு சீக்கிரம் சொல்றீங்களா நான் ஆத்து குளிக்க போறேன் வாங்க சாமி நம்ம பேசிக்கிட்டே போலாம் இல்ல இல்ல வேணா வேணா நான் குளிக்கும் போது ஜெகஜாலம் பண்ணுவேன் அதை யாரும் பார்த்தா எனக்கு பாவம் பிடிச்சிக்கும் சீக்கிரம் சொல்லுங்க நான் குளிக்க போவேன் சாமி அத்தை பொண்ணு மேல உசிரியே வச்சிருக்கேன் அவளும் அப்படிதான் இருந்தா ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே மாறிட்டா
நான் என்ன சொன்னாலும் கோவிச்சுக்கிறான். அவன் மனசு மாறின சாமி, அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க. யோசனையா? ஏன் சாமி அழுகிறீங்க? உங்க கஷ்டத்தை நினைச்சு கடவுள் கிட்ட நானே அழுது வேண்டிக்கிறேன். அப்படின்னா அழுங்க சாமி. ஏதாவது சொல்லுன்னு எந்திரிச்சு போக மாட்டான் போட்டிருக்க. நான் ஒரு மந்திரம் சொல்லி தரேன், அந்த பொண்ணு குடிச்சிட்டு வரும்போது அந்த மந்திரத்தை சொல்லி கட்டி பிடிச்சிங்கன்னா அதுக்கு உங்க மேல ஆசை வந்துடும். என்ன 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 மந்திரம் சாமி? அது இஷ்டல்லக்கடி லாலா சுந்தரி கோலா கோப்புற கொய்யான்னு சொல்லி கட்டி பிடிக்கணும். பிடிங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அதான் சொன்னே, இஷ்டல்லக்கடி லாலா சுந்தரி கோலா கோப்புற கொய்யான்னு சொல்லி கட்டி பிடிக்கணும். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க சாமி காணிக்க. நான் வரேன் சாமி. ஐயோ, கால வேற தொட்டு கும்பிட்டு போறானே. அடியே அடியே, பசமா நான் மாட்டிட்டேன். ஜமீன்தார் என் குரல கண்டுபிடிச்சிட்டான். அடியே சீக்கிரம் ஆடியா? ஜமீன்தார் கிட்ட ஏதாவது சொல்லி மாட்டிக்கிட்டியா? ஆமாண்டி, ஏதோ உளர்ன அத மந்திரம் நினைச்சிட்டு கையில பணத்தை வேற கொடுத்துட்டு போயிட்டான். எப்படி திரும்பி வருவான்? ஐயோ, நான் வசமா மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, ஐயோ, ஏண்டி குத்துக்கலாட்டு நிக்கிற? ஏதாவது யோசனை சொல்லேண்டி. ஐயோ அம்மா, அம்மா பயப்படாதியா? ஒண்ணு செய்யலாமா, நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஓடிடலாமா? ஓகே, மூக்கு மேலே குத்துரு. ஊரை விட்டு ஓடினா வீடு நிலம் கூட ஓடி வருமா? யோசனையா சொல்ற? அதுக்கு தானே நான் இத்தனை மாடுபட்டேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒரு அருமையான யோசனை. கரட்டூர் மலை மேல ஒரு நிஜமான சாமியார் இருக்காராம். அவரு கூடு விட்டு கூடு பாயிர வித்த தெரிஞ்சவரா. நான் இந்த நாக்கு துருத்திய நைசா பேசி அவர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த வித்தைய நான் கத்துக்கிட்டு நாக்கு துருத்தி உடம்புக்குள்ள நான் நுழைஞ்சுக்குவேன். ஏன் உடம்புக்குள்ள நாக்கு துருத்தி நுழைஞ்சுக்குவான்? ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டயே நான் நாக்கு துருத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சொல்லணும். அப்படி சொன்னாதான் 5 ஏக்கர் நிலமும் இந்த வீடும் நம்ம கிட்டயே இருக்கும். நான் யாரு? நாக்கு துருத்தி. நாக்கு துருத்தி யாரு? அவரு. நீங்க உழைச்சுக்குவேன். டேய், அது என்னடா மந்திரம்? ஆளமக்கிற காலமக்கிற ஐயா வந்துருச்சு வந்துருச்சு. இஸ்தலக்கடி லாலா சுத்தி கோலா கோபுர கொய்யா. ஐயா, இஸ்தலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யா. டேய், அவ வரலன்னு பாரு, நினைச்சு பார்க்கும்போது அப்பா. இஸ்தலக்கடி லாலா சுந்தரி கோலா கோப்புற கொய்யா. என்ன இங்க சத்தம்? ஏமா அழாதமா, அழாம சொல்லுமா. ஏமா, என்ன நடந்துச்சு? என்னமா, ஏன் இப்படி அழுகுற? என்னமா, மாமன் தான நான் குளிச்சிட்டு வரப்போ என்னென்னமா சொல்லி என்ன கட்டி பிடிக்கிறாரு. நான் ஊருக்கு போறப்போ எனக்கு கிட்ட பிடிக்கல. நான் சொல்லிக்கிறேன், மாமன் தானே கட்டி பிடிச்சான். ஏமா அப்படி இப்படி ஒரே அடியா ஊருக்கு போனா அடம் பிடிக்கிறதே, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்க மாமா தானே உன கட்டி பிடிச்சாரு, அதுக்கே இப்படி கோச்சுக்கிற? நான் ஆம்பளைங்க முன்னாடி உங்களை கட்டி பிடிச்சா நீங்க வேணா அதுக்கு சந்தோஷப்படலாம். என்னால அதை ஜீர்ணிக்க முடியல. நான் உன்ன சொல்றேன், நீ ஊருக்கு போய் நல்லா யோசனை பண்ணி பாரு. தனக்கு வரப்போற துணை ஆணா இருக்கட்டும் சரி பொண்ணா இருக்கட்டும், வேற யாருமே மனசால நினைக்காதவங்களா, வேற யாருக்கிட்டுமே மனசை பறி கொடுக்காதவங்களா இருக்கணுங்கிறது தான் எல்லாரோடையும் ஆசை. ஊர்ல 190 ஆம்பளைங்களுக்கு அப்படிப்பட்ட பொண்ணு பொண்டாட்டிய கிடைச்சிருவாங்க. ஆனா 105 ஆம்பளைங்க கூட அப்படி இருக்க மாட்டாங்க.
அந்த வகையில உங்க மாமா ஒரு தங்கம். அப்படிப்பட்ட புருஷனை கட்டிக்க போற எந்த பொண்ணுமே அதிர்ஷ்டசாலிதான். அந்த வகையில நீ ரொம்ப கொடுத்து வச்சுவேன். இனிமேலும் நீ ஊருக்கு போறதா இருந்தா உன் இஷ்டம்.